முதலமைச்சர் பழனிசாமி தங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர் கடிதம் எழுதியிருக்காரு ஆளுநர். இப்போ உங்களோட நிலைப்பாடு என்ன சார், தினகரன் அணியோட நிலைப்பாடு என்ன சார் சம்பந்தமா? நாங்கள் தான் 19 பேர் எடப்பாடியின் மீது நம்பிக்கை இழந்திருக்கிறோம்னு கடிதத்தை கொடுத்துருக்கோம் கவர்னர்கிட்ட. அரசாங்கத்துக்கு எதிராக தான் நீங்க வாக்களிப்பீங்களா? வாக்கெடுப்பு நடந்தால் அது வாக்கெடுப்பு நடக்கும்போது அறிவிப்போம். ஏன் கடத்தி வைக்கணும்? இப்போ தான் தங்க செல்வம் செல்வம் என்ன போறாரு வேண்டாம். இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. எண்ணிக்கை இனிமேல் அதிகமாகும். கட்சி பொறுப்புல இருந்து அடிமட்ட பொறுப்புல இருந்து மொத்தமா தினகரன் நீக்கி அறிக்கை வெளியிட்டு இருக்கீங்க. ஏற்கனவே எடப்பாடி வந்து துணை பொதுச் செயலாளரே சட்டத்துக்கு விரோதமானதான் அறிவிச்சிருக்காரு. இந்த நிலையில நீங்க அறிவிப்பு வெளியிட்டீங்க, இது எந்த அளவுக்கு? அதாவது திராவிட இயக்கத்தினுடைய வழிமுறை என்பது பொதுச் செயலாளருக்குத்தான் எல்லா அதிகாரம். கட்சியில் எந்த சீர்திருத்தங்கள் மாற்றங்கள் செய்ய வேண்டுமென்றாலும் முழு அதிகாரம் பெற்றவர் பொதுச் செயலாளர் தான். பொதுச் செயலாளர் சிறையில் இருக்கிற இந்த நிலையில் அவருடைய சுமைகளை பகிர்ந்து கொள்வதற்கு நியமிக்கப்பட்டவர் தான் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன். அவருடைய ஆலோசனையின் பேரில் ஒரு நம்பிக்கை துரோகியை இன்றைக்கு கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்பிலிருந்து நீக்கியிருக்கிறோம். அறுவை சிகிச்சை இன்றைக்கு இன்றைக்கென்று நீங்கள் கேட்டீர்கள், அறுவை சிகிச்சை இன்றைக்கு ஆரம்பமாகி இருக்கிறது. தமிழக முதலமைச்சர் மீது பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்காரு. அதே வேளையில தமிழக முதலமைச்சர் மேலதான் உங்க நம்பிக்கை இல்லா தீர்மானம் நீங்க கொண்டு வர இருக்கீங்க. அரசியல் தட்பவெப்பம் நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. அரசியல் தட்பவெப்பம் நாளைக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது. திமுகவுக்கு சார்பாக நாங்க ஒண்ணும் கிடையாது. ஆனால் தன்னுடைய மைதானத்தில் இருக்கிற பந்தை காப்பாற்ற வேண்டிய பெரும் பொறுப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. ஆனால் அவர் அந்த கடமையை செய்ய தவறிவிட்டார். இந்த கட்சியை காட்டி கொடுத்து சின்னம் முடக்குவதற்கு காரணமாக இருந்து நம்பிக்கை வாக்கெடுப்பில் எதிர்த்து வாக்களித்து அம்மாவால் நியமிக்கப்பட்ட சட்டப்பேரவை தலைவர் தனபாலின் மீது அன்றைக்கு பதவி விலகல் தீர்மானத்தில் எதிர்த்து வாக்களித்த ஒரு கொடுமையான துரோகியை இன்றைக்கு கூட்டி வைத்து மந்திரி சபையில் துணை முதலமைச்சராக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும். புரியுதா? அதனால ஒரு 10 பேரை மட்டுமே வைத்திருக்கக்கூடியவரை வைத்து ஆட்சி நடக்கலையே. 123 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆட்சியில இந்த பன்னீர்செல்வம் என்கிற இரும்பு கோட்டையில் இடம் பிடித்து விட்ட இந்த துருவுக்கு இங்கே என்ன வேலை என்றுதான் கேட்கிறேன். ஆர்கே நகர் இடைத்தேர்தல அம்மாவினுடைய புகழ் உடம்பு செத்து போனது மாதிரி ஒன்னை எடுத்துட்டு வந்து அதுல தேசிய கொடி பொருத்தி ஓட்டு கேட்ட ஒருவனுக்கு மந்திரி சபையில இடம்னா எங்களுக்கு மனசு எவ்வளவு கணக்கும். தேசிய கொடி அவமானம், தேசிய கொடி அவமானித்தது மட்டும் இல்ல, அம்மா இறந்தது போன்ற ஒரு சடலத்தை தூக்கிட்டு வந்து ஓட்டு கேட்டானே பாண்டியராஜன், அவனுக்கு மந்திரி சபையில இடம் கொடுத்துருக்காங்களே, எப்படி எவ்வளவு துக்ககரமான நிகழ்ச்சி இது. இந்த அயோக்கியத்தனத்தை செய்வதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு எங்கிருந்து துணிச்சல் வந்தது? அவசரம் நீங்க சொன்னா நான் எடுத்துறேன். அவர் கேக்குறாருல்ல, அவர் கலந்து நீங்க பாருங்க, அதிசயங்கள் அரங்கேறுகிற நேரம் வந்து கொண்டே இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆட்சி எங்க ஆட்சி இல்ல, முதல்வர் மேலதான் நம்பிக்கை இல்லைன்னு சொல்லு. ஆமா, புதிய முதல்வர் வேணும், அது நானாக கூட இருக்கலாம். ஆதரவு 37 இல்லைங்க, 100 தாண்டுது. 19 பேர் தான் காட்சிக்கு தர்றாங்க, காட்சி அளிக்கிறாங்க. இல்ல இல்ல, அஸ்திவாரத்தில் இருக்காங்க. ஆமா,
ஸ்லீப்பர் செல் சொல்றாங்களே அது எத்தனை பேர் என்ன, அதெல்லாம் போக போக தெரியும் உங்களுக்கு. இனி உங்களுக்கு இனிமே நல்ல பொழுது போகும், கவலையே படவாங்க. நேற்றைய தினம் அண்ணா சொல்லிட்டாங்க ஒரு டூ மினிட்ஸ். நேற்றைய தினம் சொல்லுங்க சொல்லுங்க. இங்கே சொன்னேன் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அமைதியினுடைய அங்கமாக விளங்கியவர். அவர் ஒரு முகத்தை தான் பார்த்தோம், இன்னொரு முகத்தை அவர் காட்டுவார் தெரியும் என்று சொன்னோம். இன்றைய தினம் ஆளுநரை பார்த்தாகிவிட்டது. அண்ணன் இங்கே சொன்னார்கள் தேசிய கொடியை பற்றியெல்லாம். நான் இன்னொன்று கேட்குறேன் சார், 122 சட்டமன்ற உறுப்பினர்களை ரிசார்ட்டிலே வைத்து அழைத்து சென்று மெஜாரிட்டி நிரூபித்ததால் தான் கவர்மெண்ட் தப்பிச்சு ஆட்சியில் உட்காந்துருக்கு. கருணாநிதி போட்ட வழக்கில் அம்மா கழகத்தின் பொதுச் செயலாளர் சிறையிலே கொடுமைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வழக்கில் அம்மாவும் குற்றவாளி என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படி மனசு வந்துச்சு, 122 பேர் யார் ஓட்டு போட்டாங்களோ அந்த 30 தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அம்பேத்கர் வழியில், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வழியில், தந்தை பெரியார் வழியில வந்தவர்கள். அண்ணன் சொன்ன மாதிரி இரட்டைலையை முடக்கி கட்சி இரண்டாக பிளவுபடுத்தி எதிராக வாக்களித்து எப்பொழுது வீழ்த்துவோம் என்று கனவு கொண்ட பன்னீர்செல்வத்துக்கு பதவியா? அப்ப இந்த கட்சியிலிருந்து ஆட்சியை காப்பாற்றிய தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன செய்வது? யாருக்கு அந்த உரிமையை கொடுத்திருக்க வேண்டும்? எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் சட்டை பிடித்து கேட்கின்ற நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்திருக்கிறது. துரோகியை அழைத்து இன்னொன்று என்ன குடும்பம் கேட்டீங்கன்னா, அங்கிருந்து இவர் ஆறு குட்டி வந்தார். நாங்கள் அவர் ஆறு பேரோட வருவார், ஆறு குட்டிகளோட வருவார் பார்த்தா ஒருத்தர் தான் வந்தார். அப்புறம் திருப்பி பார்த்தோம், அவர் சொன்னார் பின்னாடியே வந்துட்டு இருக்காங்கன்னாரு. அவங்கவங்க புறப்பட்டு வர நேரத்தில் எதற்காக இப்படி ஒரு மெரிச்சர்? துரோகம் செய்தவருக்கு, ஒரு ஊழல் ஆட்சி என்று சொன்னவர்களுக்கு, போராட்டம் அறிவிச்சவங்களுக்கு, போராட்டம் அறிவிச்சவங்களுக்கு என்னங்க அர்த்தம் சொல்லுங்க பார்ப்போம். ஆட்சியை காப்பாற்றுவதா இல்லை வந்து கட்சியை காப்பாற்றுவதா? கட்சியை காப்பாற்றுவது தான் முக்கியம். கட்சி சார், நேத்தியே நான் சொன்னேன், கட்சி காப்பாற்றணும். இந்த டைம்ல வந்து நீங்க ஆட்சியை கலைக்கிறது வாய்ப்பு இருக்கா? கட்சியை காப்பாற்றுவது தான் முக்கியம்னு சொன்னா, கட்சியை காப்பாற்றுவதற்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம். இல்ல, ஒரு நான் தெரியாம கேக்குறேன், ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொதுக்குழுவால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். நம்ம தலைவர் காலத்திலிருந்து, எல்லா அண்ணா காலத்திலிருந்து நீங்க இதை பார்த்துட்டீங்க. திராவிட பாரம்பரிய அரசியல பொதுச் செயலாளருக்கு அதிகாரம் உண்டு. பொதுச் செயலாளர் விரும்பினால் இவர் முதல்வர், வேண்டாம் என்று சொன்னால் இன்னொரு ஒரு முதல்வர். அப்படித்தானே பன்னீர்செல்வம் பழனிசாமியும் வந்தாங்க. இன்னைக்கு பழனிசாமியை வேண்டாம்னு முடிவுக்கு வந்துட்டோம். ஆகவே அவர் மாற்றப்பட வேண்டும் என்பது எங்களுடைய கருத்து. என்ன வாட் இஸ் தி ராங்? யாரு அதுதான் என்ன சொன்னார், பொறுத்திருந்து பாருங்கள், ஒன்னு வெளியில வரும். ஸ்டார்ட் பண்ணிருக்கோம், அதை துணை பொதுச் செயலாளர் நிச்சயமாக அறிவிப்பார். பார் ஸ்டார்ட் ஆயிடுச்சு சார். இனிமேல் இந்த இந்த இயக்கத்திற்கு துரோகி, துரோகம் செய்த பன்னீர்செல்வத்தோடு துணை போன எட்டப்பாடி பழனிசாமி இங்கே தொடரக்கூடாது என்பதிலே மிக தெளிவாக இருக்கிறோம். எந்த சேஞ்சஸும் கிடையாது. அதனால பார்த்துடலாம் சார், ரெண்டே தான் சார் ராஞ்சித் சம்பத், எனக்காகட்டும் இங்கே இருக்க செயல் வீரர்களுக்காகட்டும், தமிழ்நாடு பூரா கூட்டம் போட்டு அண்ணன் ஜெயிலில் இருந்த போராடின அத்தனை பேருக்கு ஒரே டிசிஷன் தான் இது. இது இது ஃபைனல் வார். இந்த வாரில் என்னாலும் சரி, இந்த அரசியல் எங்களுக்கு மூழ்கி போனாலும் பரவாயில்ல, இனி இங்கே பன்னீர்செல்வத்தையும் எடப்பாடி பழனிசாமியும் வாட விட மாட்டோம். அது ஒரே ஒரே குறிக்கோளோட இருக்கணும். வைத்தியலிங்கம் உரத்தநாடிலே தோல்வியுற்றவர், அம்மா சீட்டு கொடுத்தும் தோத்துட்டாரு, மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர். அவ்வளவு பேர் ஜெயிச்சு வரும்பொழுது அவரால் முடியல. அவர் வந்து அவருக்கு எந்த வித அதிகாரமும் இல்லை. அவர் எல்லாரும் பாதி பேர் வெளியில் வந்த உடனே ஒரு இதை எடுத்து படிக்கிறார். என்ன எடுத்து படிக்கிறாரு? அங்கேருந்து படித்து தலைவர் சொன்ன பதிலாக எல்லாத்துக்கும் சட்ட விதிகளுக்கெல்லாம் புறணா வந்து எடுத்துட்டான், சின்னமாவை எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னான். நேற்றே நான் சொன்ன உனக்கு தேரி இருந்தால் அப்பயே எடுத்துருக்கணும், ஆரம்பத்திலே நீ படிச்சிருக்கணும். இப்போ பாருங்கள், அவர் எழுதின சிலேட்டில் தான் வச்சு படிச்சுக்க முடியும். ஆனால் இன்றைக்கி வந்து பொதுச் செயலாளர் சொல்லியிருக்கார் பார்த்தீங்களா, அதுதான் நிரந்தரம், அறிவிப்பாக போய்கிட்டு இருக்கு, யாரோடும் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளலாம்னு சொல்லி. இவர் உரத்த நாடுக்கு போனால்
என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. யாரும் தஞ்சை மண்ணில் இவரோட தொடர்பு வச்சுக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்கலாம் இவரோட தொடர்பு வச்சுக்கலாம்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. ஆகவே வைத்திலிங்கம் வந்து கட்சியில இருந்து தூக்கத்துக்கு எந்த அதிகாரமும் தினகரனுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அவர் திருப்பி வைத்திலிங்கம் தெரிவிச்சிருக்காரு. இல்ல இல்ல, அவர் தப்பா ஒரு தடவை தான் எடுக்க முடியும், சும்மா சும்மா எடுக்க முடியாதுங்க. ஒரு தடவை எடுத்துட்டோம்ல, சும்மா சும்மா எடுக்காதீங்கன்ற இல்லை. அவர் உண்மையிலே த்ரோட் இன்ஃபெக்ஷனுங்க, உள்ள போய் பார்த்தோம், பேசவே பேச முடியல. அதனால் நாங்களே அட்வைஸ் பண்ணி வேண்டாம்னா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, ஈவினிங் மேலே பார்ப்போம், இல்லைனா காலையில் நீங்கள் ப்ரெஸ்ஸை பாருங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கோம். ஆகவே காலையில் வந்து பார்ப்பாங்க, ஒரு நல்ல அணுகுமுறை ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே அவங்க என்ன நினச்சாங்கன்னா, ஏதோ அவர் உட்காந்துருக்காரு, எதுவும் செய்ய மாட்டார், ரொம்ப அமைதியான உருவம், இப்படி ஏமாத்தலாம் அப்படின்னு சொல்லி நாட்டை கொள்ளையடிக்க விடமாட்டோம், சுதந்திர இந்தியா, சுதந்திர பூமி, ஆகஸ்ட் மாதம். ஆகவே கொள்ளையர்களை வெள்ளையர்களை விரட்டிய இந்த மண், தமிழகத்திலே பெரும்பான்மை தலைவர்கள் இங்கே வெள்ளையரை விரட்ட போராடினார்கள். இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருப்பது இந்த கொள்ளையர்களை விரட்டி அடிப்பதற்காக. கட்சியை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கீங்க, ஆனா ஒருவருக்கு ஒருவராக கட்சியில் நீக்கிட்டே இருந்தா அந்த கட்சி எப்படி சார் காப்பாற்ற? அவங்க எடுத்து மாதிரி பேசிருக்கீங்க. இன்னையிலிருந்து எட்டப்பர் என்கிற இடத்துல எடப்பாடி என்கிற பெயர் சேர்க்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்புறம் வந்து தமிழ்நாட்டுக்கு ரெண்டு சீஃப் மினிஸ்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க, காலையில 10 மணியிலிருந்து மத்தியானம் 2 மணி வரைக்கும் பன்னீர்செல்வம் சீஃப் மினிஸ்டர், 2 மணியிலிருந்து டியூட்டி ஷிஃப்டை 6 மணி வரைக்கும் பழனிசாமி சீஃப் மினிஸ்டர். ஆகவே தமிழ்நாட்டுக்கு இன்னும் ரெண்டு சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டு இருக்காங்க. யாரு அதிகாரப்பூர்வமா வருவார் தலைவர் கவலைப்படாது, இது மாதிரி டம்மியா வரமாட்டார்.